ஒரே நாளில் 20 மாவட்டத்திற்கும் மேலாக மழை பொழிவுகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ரொம்பவே தீவிரமாக இருக்க போது. இன்று இரவுலேருந்தே நமக்கு மழை வாய்ப்புகள் எல்லாம் அதிகரிக்கும். நேற்றைய தினங்களில் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, உங்கள் சந்தேகங்கள் எல்லாம் கேட்டிருந்தீங்க. மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும், பள்ளிகளுக்கு விடுமுறை கிடைக்குமா, கனமழை எந்த அளவுக்கு இருக்கும், மிக கனமழை வருமா, அதி கனமழை அதீத கனமழைக்கு வாய்ப்புகள் இருக்குமா, வெள்ளப்பெருக்குகள் ஏற்படுமா, புயல் சின்னங்கள் எப்பொழுது வரும்னு சொல்லி பல்வேறு கேள்விகள் நேற்றைய தினங்களில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்மளும் முடிந்தவரை நம்ம எல்லாருக்குமே பதில் கொடுத்துருக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த வானிலை அறிக்கையிலும் மழை பற்றின தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம். எதனால் நமக்கு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து அதிகரிக்கும் அப்படின்னா, தென் தமிழகம் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டு இருப்பதன் காரணமாக தொடர்ந்து கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி என பல்வேறு இடங்களில் விட்டு விட்டு பரவலாக கனமழையானது அதிகரிக்கும். நாளை முதல் கடலோர மாவட்டங்களில் பரவலாக மழை தீவிரம் மேலும் அதிகரித்து வரக்கூடிய அக்டோபர் 15-16 இன்னும் நமக்கு மழை வாய்ப்புகள் மேலும் தீவிரமடையும். ஆகவே அக்டோபர் 14, 15 மற்றும் 16 தேதிகளில் தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதும் விட்டு விட்டு பரவலாக கனமழை அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே நமக்கு நிறைய பேர் தகவல் நம்ம கொடுத்துருக்குறோம். இருந்தாலும் முடிந்தவரை நீங்கள் எல்லாருமே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடாது, எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணணும். லைக் பண்ணாதவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்கள். நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் நீங்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். இதன் காரணமாக குறிப்பாக இந்த தென் தமிழகம் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக இன்று இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களிலும் கனமழை அதிகரிக்கும். நாளைய தினம் முதல் படிப்படியாக இந்த வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை நாளை முதல் எதிர்பார்க்கப்படுகிறது. வடகிழக்கு பருவமழை தொடங்கிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கடலோர மாவட்டங்களில் இன்னமும் ரொம்ப கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகரிக்க தான் தொடங்கும். மாவட்ட வாரியாக நம்ம பார்க்கலாம். குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் டெல்டா மாவட்டங்களில் கனமழை தீவிரமாகுமா அப்படின்னு சொல்லி இப்போ மாவட்ட வாரியாக நம்ம பார்க்கலாம். நாளை மற்றும் நாளை மறுநாள் தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் மிக கனமழை கொட்டித்திருக்கும். எங்கெங்கெல்லாம் நமக்கு மிக கனமழை வரும், எங்கெங்கெல்லாம் கனமழை மட்டும் பதிவாகும் அப்படிங்கிற தகவல் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். அதனால் வானிலை இருக்கையே ஒவ்வொரு நாளும் கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்கள். மறுபடியும் உங்களுக்கு நம்ம ஞாபகப்படுத்துகிறோம், மிக கனமழை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 14 மற்றும் 15 தேதிகள், இந்த 2 நாட்கள் மிக கனமழைங்கிறது எந்தெந்த மாவட்டத்தில் பதிவாக போகுதுன்னு பார்க்க போகிறோம். முதலாவதாக சென்னை, வட சென்னை மற்றும் தென் சென்னை இரண்டு பகுதிகளிலுமே மிக கனமழை உண்டு. திருவள்ளூர் மாவட்டம், கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி போன்ற பகுதிகள், மீஞ்சூர் உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும். திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய வடக்கு, கிழக்கு, தெற்கு மற்றும் மேற்கு என அனைத்து பகுதிகளிலும் மிக கனமழை தீவிரமடையும். காஞ்சிபுரம் மாவட்டம், ஸ்ரீபெரும்புத்தூர், குன்றத்தூர் போன்ற பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கும், கண்டிப்பாக மழை உண்டு, எச்சரிக்கையாக இருங்க. மாலை நேரங்கள், இரவு நேரங்கள், அதிகாலை காலை நேரங்களிலும் மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். செங்கல்பட்டு மாவட்டங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, மேல்மருவத்தூர், மதுராந்தகம், அச்சரப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகள், அதுக்கப்புறம் மகாபலிபுரம் உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை அதிகரிக்கும். தாம்பரம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளிலும் கனமழை பொறுத்தவரை தீவிரமடையும். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாகவும் இருந்துக்கோங்க. ஏன்னா இரவு நள்ளிரவு என நாள் முழுவதும் மழை வாய்ப்புகளுக்குள்ள சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போக போகிறது. கடலூர் மாவட்டம் பொறுத்தவரை நெய்வேலி, பண்ருட்டி, விருத்தாச்சலம், அரியலூர், பெரம்பலூர் இது போன்ற கடலூர், அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பலத்த மழை இருக்கும். அதில் குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் இப்போ சொன்னது போல வடலூர், நெய்வேலி, விருத்தாச்சலம் போன்ற பகுதிகளில் விட்டு விட்டு கனமழை அதிகரிக்கும். அதில் குறிப்பாக சிதம்பரம், புவனகிரி, பண்ருட்டி போன்ற பகுதிகளிலும் கனமழையானது கண்டிப்பாக வெளுத்து வாங்கும். கடலூர் மாவட்டங்கள், கடலூர் மாவட்டத்தை தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு மழை அதிகரிக்கும். விக்கிரவாண்டி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளிலும் பலத்த மழை எச்சரிக்கை கண்டிப்பாக உண்டு. மயிலம், விக்கிரவாண்டி போன்ற பகுதிகளில் விழுப்புரம் மாவட்டத்திலும் விட்டுவிட்டு பரவலாக மழை கிடைக்கும். திருக்கோயிலூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளிலும் இடியுடன் கூடிய கனமழை அக்டோபர் 14, 15 மற்றும் 16 தேதிகளில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மழை வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் கனமழை பொறுத்தவரை அதிகரிக்கும். ஏற்கனவே இந்த அக்டோபர் தொடங்கி விட்டு விட்டு பரவலாக புதுச்சேரியில் கனமழை பதிவாகிட்டே தான் இருக்குது. இனி வரும் நாட்களில் கனம் முதல் மிக கனமழையினுடைய தீவிரமும் கண்டிப்பாக கடலோர மாவட்டங்களில் எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா மிக கனமழையானது அக்டோபர் 16 தேதி எங்கெங்கெல்லாம் பதிவாகும் அப்படிங்கிற தகவலை பார்த்துருவோம். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களில் அக்டோபர் 16 தேதி அன்று கனமழை பொறுத்தவரை தீவிரமடையும். 15-16 இந்த உள் மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. 15 இரவுலேருந்தே நமக்கு மழை தீவிரமடைய ஆரம்பிச்சிடும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை,
மற்றும் கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களில் கனம் முதல் மிக கனமழையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சேலம் மாவட்டங்களிலும் அவ்வப்போது இரவு நேரங்களில் மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க. நேற்றைய தினங்களில் நிறைய பகுதிகள் சேலம் மாவட்டத்தில் பலத்த மழை வெளுத்து வாங்கியது. கரூர் மற்றும் நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் பரவலாக நமக்கு மழை பொழிய ஆரம்பிக்கும். இரவு நள்ளிரவு நேரத்தில் நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க. கடலூர் விழுப்புரத்தில் எப்படி நமக்கு கடலோர மாவட்டங்களில் எந்த அளவுக்கு மழை தீவிரமாகுமோ அதே போல தான் வட தமிழக உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டங்கள் மற்றும் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பலத்த மழையானது எதிர்பார்க்கலாம். ஏன்னா திருவள்ளூர் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 16 வரைக்கும் மழை இருக்குது. மற்றும் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்தில் அக்டோபர் 15 வரை நமக்கு தீவிர மழை இருக்கும். ஆனால் திருவள்ளூர் மாவட்டத்தில் 15-16 ரொம்ப தீவிரமான மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும். சரி, எங்கெங்கெல்லாம் கனமழை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நிறைய பேர் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வட தமிழக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மற்றும் வட தமிழக உள் மாவட்டங்களில் பெரும்பாலும் கனமழை அப்படிங்கிறது கண்டிப்பாக பதிவாகிடும். அதில் எந்த மாற்றமே இருக்காது. வட தமிழக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மற்றும் வட தமிழக உள் மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை தீவிரமாக இருக்கும். அதில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் நிச்சயமாக கொட்டி தீர்த்துடும். டெல்டா மாவட்டங்களான தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் தொடர் கனமழை எச்சரிக்கை. நேற்றைய தினங்களில் திருச்சிராப்பள்ளி மாவட்டம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்களில் கனமழை வந்து பதிவாச்சு. இன்னும் திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்கள் எங்கெங்கெல்லாம் சரிவர மழை இல்லையோ அங்கேயும் கனமழை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக வெளுத்து வாங்க ஆரம்பிச்சிடும். கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய மாவட்டத்தின் பேரை நீங்கள் தெரியப்படுத்தியிருந்தீங்க. உங்களுக்காகவே நம்ம துல்லியமான வானிலை அறிக்கை அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து கொடுத்துருந்தோம். தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி என தென் தமிழ்நாடு முழுவதுமாகவே பரவலாக விட்டுவிட்டு கனமழை அதிகரிக்கும். ஏன்னா மதுரை மாவட்டங்களில் கனமழை வருமானு சொல்லி கேட்டிருந்தீங்க. மதுரையில் விட்டுவிட்டு கனமழை அதிகரிக்கும். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், ஒட்டஞ்சத்திரம், இது போன்ற சின்னாளம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், பழனி உள்ளிட்ட இடங்களிலும் விட்டுவிட்டு அவ்வப்போது பரவலாக கனமழையானது எதிர்பாருங்க. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசியிலும் பரவலாக மழை அதிகரிக்கும். அதில் குறிப்பாக கோயம்புத்தூர் மற்றும் தேனியில் விட்டுவிட்டு கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும். தென்காசியில் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமும் சில சமயங்களில் மிதமான மழை மட்டும் அவ்வப்போது எதிர்பாருங்க. கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் மிதமானது முதல் கனமழை வரை அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களானாலும் நல்ல ஒரு கனமழை கிடைக்கும். தென்மேற்கு பருவமழையில் மட்டும் இல்லை, வடகிழக்கு பருவமழையிலையும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் பரவலாக மழை தீவிரம் அப்படிங்கிறது அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. வங்கக்கடல் பகுதிகளில் அக்டோபர் 20 அப்புறம் புதிய புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாக போகுது. இதுவரைக்கும் நமக்கு அதிக அளவு தமிழ்நாட்டில் எதுவும் வந்தது கிடையாது. இனிமே வரும் நாட்கள் வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறதுனால ஒன்றன் பின் ஒன்றாக உருவாகி தமிழ்நாட்டை நோக்கி நகரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்கிறது. நண்பர்களை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.